எங்க கம்பெனிக்கு வந்து எங்களையே நீங்க வந்து அர்த்தம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா? வாங்க போதுங்க. என்னைக்கு இந்த ஹை ப்ளஸோட வீடியோ போட்டனோ அன்னைக்கு எனக்கு சனியை பிடிச்சதுங்க. இந்த வீடியோவில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக வந்து எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். நல்ல டிவி எது, நாரா டிவி எதுன்னு இது தெரிஞ்சுக்க போகிறீங்க. நல்லா பாருங்கள் மக்களே, நான் இந்த வீடியோ உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். பாருங்க, இப்படி 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 தட்டுவாங்க, இதில் காக்கா விழுப்பு வந்த மாதிரி. டிவி நம்ம எதுக்கு வாங்குறோம்? கீழே போட்டு உடைக்கிறதுக்கு வாங்குறோமா? இல்லை, இது வந்து சோனியோடைய ₹1 ஸ்டிக்கர். இங்கே பாருங்கள், எல்லா டெல்லிக்காரங்களும் இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு இடத்த விட்டுருவாங்க நேம் ஒட்டுறக்காக. இந்த நேம் ஒட்டிட்டால் நீங்கள் சோனி, சாம்சங், எல்ஜி, தோஷிபா என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்க, இது எடுக்கும்போது பாருங்க பாய் எப்படி வருது பாரு பாய். கம்பெனி வேலை சூப்பராக வந்துருச்சு மக்களே. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ பார்த்துக்குங்க. இது வந்து சோனி டிவி, ஓகேங்களா? 3 வருஷம் வாரண்டின்னு கொடுப்பான். இது வந்து எல் பட்டி. இது என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க, இதை வாங்கி இப்படி ஒட்டிடுவாங்க. சரிங்களா, இதை பார்த்துட்டு மக்கள் வாங்கிடுவாங்க. இது சோனிமா இருக்குங்களா? சோனியோட ஸ்டிக்கர் பாருங்க பாய். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? இந்த ஸ்டிக்கர் எடுத்து நான் வந்து ஐ பிளஸ் பக்கத்தில் ஒட்டுறேன். பாருங்க பாருங்க, இது ஐ பிளஸ்ங்களா? இதே மாதிரி இங்கே ஐ பிளஸ் பக்கத்தில் ஒட்டினா சோனி ஆயிடுச்சுங்களா? அடுத்தது இன்னும் இருக்குங்க, சீக்கிரம் வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்கோடு. பாருங்க, இது எல்லாமே வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய வந்து போலி வந்து நிறைய வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ யாரை தாங்க நம்புறது? தலைவரே, நீங்க 10,000 ரூபா டிவி 6,000 ரூபாய்க்கு கூவி கூவி வித்துட்டு இருக்கிறான். ஒரே டிவியை 3 பிராண்ட்ல விற்கிறான். வாரண்டியே இருக்காது, பேக் சப்போர்ட்டே இருக்காது, ஃபேக்டரியே இருக்காது. ஆனால் அவனுடைய ஃபேக்டரின்னு சொல்லி போட்டு யூடியூப் போடுறான். சார், என்ன பேக்லைட் வோல்டேஜ் தெரியாதவங்களாம் இன்றைக்கி யூடியூப்பில் வந்து வேற மாதிரி சொல்லி மக்களை இன்றையில ஏமாத்துறாங்க. பாருங்க பாய், இந்த இடத்துல கேப் இருக்குது. இங்கே ஒட்டிட்டா இது சோனி ஆயிரும். சோனி டி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த ஆண்ட்ராய்டில் தான் கூவி கூவி எல்லா பேரும் போட்டுக்கலாம்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. ஆட முட்டா பசங்களா, நாங்கள் 5 டிவி எடுங்க, 10 டிவி எடுங்க, அப்போ தான் உங்கள் நேம் போட்டு கொடுப்பேங்கிறது இல்லை. ஒரு டிவி எடுத்தாலே என்னால் உங்கள் பேர் போட்டு கொடுக்க முடியும் ஆண்ட்ராய்டில். சரிங்களா, உங்கள் பேர் இல்லைங்க, உங்களுடைய அப்பா அம்மா ஃபோட்டோ, உங்கள் குழந்தைய ஃபோட்டோ, நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இது வந்து ஆண்ட்ராய்டு. சரிங்களா, இந்த ஆண்ட்ராய்டு டிவியில் நீங்கள் எந்த மாதிரி ஸ்க்ரீன் சேவர் பின்னாடி வேணாலும் வைக்க முடியும். 5 டிவி எடுத்தா இல்லைங்க, ஒரு டிவி எடுத்தா கூட உங்க பேரை என்னால இங்க கொண்டு வர முடியும் மக்களே. டிவியில ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணோன்னே டிவி வெடிச்சு 2 பேர் செத்து போயிட்டாங்க சென்னையில். 5ஆம் தேதி பேப்பரை தயவு செய்து படிங்க. 1000 ரூபா 2000 ரூபாயை நம்பி ஏமாறாதீங்க. மீண்டும் சொல்றேன், போலியான பாக்ஸை நம்பாதீங்க. ஒரு கம்பெனினா என்ன, அவங்கவுங்க பிராண்ட்ல வெளியில கொண்டு வரணும். பிராண்டே இல்லாமல் என்னுடைய ஃபேக்ட்ரி, என்னுடைய கம்பெனின்னு சொல்றாங்க. ஐ பிளஸ் எப்பவுமே அப்படி கிடையாது. யாருக்கும் பணிந்து போகக்கூடிய கம்பெனி எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்ககிட்ட குவாலிட்டி, ப்ரைஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு நேர் பேக் சைடு எங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு போர்டு இருக்குங்க. எங்கள் ஃபேக்ட்ரியில் நீங்கள் உள்ளே வந்து பார்க்கலாங்க. அவ்வளோதான். ஏன் பார் கூட இருக்கியா, பார்த்துக்கா, ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க சார், சோனியோட ஒரிஜினல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்லியிலேருந்து வாங்கி ஒரிஜினல் சோனி மாதிரி கொடுத்தாங்க. அந்த சோனி ஒரிஜினல் சோனியை மக்களுக்கு வித்தது நான் தான். சரி, வித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து எல்லாமே டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி நான் கேஸே ஃபைல் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி வித்தன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்க? 100% ஒத்துக்கிறேன். இட்டுத்தனமா டூப்ளிகேட் டிவி விற்கிறவனே தைரியமா சட்டை காலரை தூக்கி விட்டு போறா. உங்களை எதுக்கு மிரட்டுறாங்க? எந்த சப்போர்ட் ஆனாலும் நான் பண்றேங்க. பேர் வருது, ஐ பிளஸ் பேர் வருது, ஐ பிளஸ் பேர் வருது. நான் ஒரு புருடா விட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன யூஎஸ்பி சொல்லணும்னா எல்லா டிவிலையும் அவங்கவுங்க பேரை வர வைக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்களே, அதுக்கு ஒரு விளக்கம். ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் போட முடியும் மக்களே. வெப்ஓஎஸ், எல்ஜியோடைய வெப்ஓஎஸ்ல டிவி ஆன் பண்ணனா அவங்க லோகோவை இதுவரைக்கும் போடவே முடியல. அதனால தான் அவங்க இவ்வளோ காண்டாகிறாங்க. ஹாய், ஹலோ, பிரைன் மாஸ்க் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். ஆளுக்கு என்னை ஃபோன் பண்ணி மிரட்டுறீங்க. என்ன நீ என்ன ஐ பிளஸ்க்கு வந்து அப்படி சப்போர்ட் பண்ணுற? ஐ பிளஸ் வந்து 1ஆம் நம்பர் ஃப்ராடு பண்ணுறான், அவனுக்கு நீ எப்படி சப்போர்ட் பண்ணாச்சு? ஆச்சாக்கும் ஓச்சாக்கும் அவன் எல்ஜி வந்து டூப்ளிகேட்டாக பண்ணி விற்கிறாங்க. அப்படி இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். ஐயோ எனக்கு வந்து இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஐ பிளஸ் ஷோரூமுக்கு வந்துட்டேன். என்னென்ன பிரச்சனை, எனக்கு என்னென்ன கேள்விலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு முதல்ல போயிட்டு தலைவரை பிடிச்சி அவர்கிட்ட வந்து நான் முதல்ல கேள்வி கேட்க போகிறேன். இப்போது பார்த்தீங்கன்னு பார்த்தீங்களேன், இந்த சோனி அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் இப்போ பாருங்கள், எம்டி பாக்ஸ். இதை எந்த கம்பெனி டிவின்னு யாருக்குமே தெரியாதுங்க. ஒரு எம்டி பாக்ஸ் இதுல இந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டோம்னா சோனி கம்பெனியோட ஸ்டிக்கரா மாறிடுங்க பாருங்க. இது அப்படியே ஓபன் பண்ணோம்னா சோனின்னு இருக்கா, இதை ஒட்டி மேல தண்ணியை தொளிச்சோம்னா சோனி கம்பெனியோட ஒரு ஒரிஜினல் டிவியா வந்து இது பாக்ஸ் மாதிரி மாறிடும். ரைட், அதுக்கு அடுத்து இன்னொன்னு மக்களை ஏமாத்துக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த டிவில சைட்ல இருந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. இதை பார்த்தோம்னா இங்க பாரியா சோனி டிவியா 2020 நியூ மாடல், HDMI இருக்கு, ஆண்ட்ராய்டு இருக்கு, வைஃபை இருக்கு, ப்ளூடூத் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி நம்பிடுவாங்க. அது இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் தான். இந்த ஸ்டிக்கர் ₹1, இந்த ஸ்டிக்கர் வந்து ₹3, இந்த மாதிரி தான். ஜஸ்ட் 50 காசுக்கு ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. அது என்ன ஸ்டிக்கர்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி பாத்தீங்களா, சாம்சங், டோசிபா, சோனி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டிக்கர் இருக்குங்க. இது வந்து எங்க ஒட்டுங்க தெரியுமா? இந்த இடத்துல ஒட்டிட்டா இது சோனி டிவி, இந்த இடத்துல இதை ஒட்டிட்டா டோசிபா டிவி, இந்த இடத்துல ஒட்டிட்டா சாம்சங் டிவி, இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒன்று இருக்கு. இதுக்கு மேலே இன்னொரு ப்ராடு போல இந்த ப்ராடு தரத்துல வந்து மக்கள் வந்து அங்கேயே வந்து கவுந்துருவாங்க. அது என்ன ப்ராடுன்னு கேட்டீங்கன்னா பார்கோட் ஸ்டிக்கர். இதை வந்து டிவி பின்னாடி ஒன்று ஒட்டிடுவாங்க, டிவி பாக்ஸ்ல ஒன்று ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டாங்கன்னா அவ்வளோதான், ஏன் பார்கோடே இருக்கியா பாத்துக்கா, ஸ்கேன் பண்ணி பாத்துக்கா சார், சோனியோட ஒரிஜினல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி வேற இன்னைக்கு நொறுக்க போறோம். இதுக்கப்புறம் என்னைய வந்து யாரும் வந்து கேள்வி கூடாது. அதாவது நல்ல டிவி எது, நாரா டிவி எதுன்னு இது தெரிஞ்சுக்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ணா வணக்கம், வரலாமா? அதாவது என்னன்னா எனக்கு ஒரு வாரமா எனக்கு தூக்கம் இல்லை. கொஞ்சம் பக்கத்துல வந்து பேசுறேன். ஒரு வாரமா நான் தூங்கலை. உங்களோட மதுரை பிரான்ச் வீடியோ பெண்டிங் இருக்கு, அப்புறம் கன்னியாகுமரி வீடியோ பெண்டிங்ல வச்சிருக்கேன். ஆனா எனக்கு போடுறதுக்கு வந்து ஒரு பயமா இருக்கு. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா 2-3 ஃபோன் கால் பண்ணி மிரட்டுறாங்க. உங்களேவா? நான் பயப்பட மாட்டேன், ஆனால் அவங்க சொல்கிற கேள்வி இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு வந்து உறுத்தலாகவே இருக்குது. அதாவது நீ வந்து ஒரு ப்ராடு பண்ணுறவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, ஓகேவா? நீ அவன் பண்ணுறது எல்லாமே ப்ராடுத்தனம் தான். அவங்க பண்ணுறது எல்லாமே டூப்ளிகேட். அதாவது எல்ஜியோட டையப்னு சொன்னால் அதுவே வந்து போய் நாளைக்கு எல்ஜியோட கம்பெனிக்காரனுக்கு தெரிஞ்சுன்னா அவனே வந்து உன்னை தூக்கி உள்ளே வச்சுருவான். அவனு ஐப்ளஸையும் தூக்கி உள்ள வைப்பாங்க, அவனுக்கு உடனே இருந்த ஒன்னையும் தூக்கி உள்ள வைப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஒரே பக்குன்னு ஆகி போச்சு. அதனால இந்த வீடியோவில் வந்து நான் ஓப்பனாக வந்து நான் கேள்வி கேட்க போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் தயவு செஞ்சு பதில் சொல்கிறேன், அதுதான் நான் உட்காந்துருக்கேன். ஆமாம், அதாவது இந்த எல்ஜியோட டையப் வச்சுருக்கேன், எல்ஜியோட டையப் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்களா, அதை எல்லாரும் பொய்யின்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? சோனி இந்த ஸ்டிக்கர் ஒட்டி காட்டுறீங்களா, அந்த மாதிரி வியாபாரம் பண்ணவரே அவர் தான் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. டைரெக்டாக கால் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க. உண்மையாலுமே சொல்கிறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி டிவியோட காட் ஃபாதர் அப்படின்னா நான் தான். சரி, டெல்லியிலேருந்து வாங்கி ஒரிஜினல் சோனி மாதிரி கொடுத்தாங்க. அந்த சோனி ஒரிஜினல் சோனியை மக்களுக்கு வித்தது நான் தான். சரி, வித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வந்து எல்லாமே டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி. நான் கேஸே ஃபைல் பண்ணியிருக்கேன். சோனி கம்பெனியிலேருந்து என்னைய வந்து இன்டர்வியூ பண்ணி எப்படியெல்லாம் சோனி வந்து டூப்ளிகேட் பண்ணுறாங்க, எங்கள் கம்பெனிக்காக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லி நான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ வந்து ஒரு யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி வித்தன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க? 100% ஒத்துக்கிறேன். இப்போ வந்து அது எப்படிலாம் வித்தா விற்கிறாங்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள். இல்லைங்க, நான் வந்து ஏமாந்து போய் வாங்கினேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா, அதை வந்து நான் ஏமாந்த மாதிரி எந்த டீலருமோ எந்த கஸ்டமருமோ டூப்ளிகேட்டை நம்பி ஏமாந்து வாங்காதீங்க. டெல்லியிலேருந்து வாங்குறது அத்தனையுமே டூப்ளிகேட்டு தான் அப்படின்னு சொல்கிறக்காகவே இந்த வீடியோவை வந்து நான் போட போகிறேன். சரி, ஓகே. திருத்தனமாக டூப்ளிகேட் டிவி விற்கிறவனே தைரியமாக சட்டை காலரை தூக்கி விட்டு போகிறா. உங்களை எதுக்கு மிரட்டுறாங்க? எந்த சப்போர்ட் ஆனாலும் நான் பண்ணுறேங்க, நியாயமான சப்போர்ட். எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது. கண்டிப்பாக. ரெண்டாவது இன்னொரு கேள்வியும் வருது. அதாவது எந்த டிவியாக இருந்தாலும் சரி, பேர் வருது, ஐ ப்ளஸ் பேர் வருது, நான் ஒரு புருடா விட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன யூஎஸ்பி சொல்லணும்னா எல்லா டிவிலையும் அவங்கவுங்க பேரை வர வைக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களே, அதுக்கு ஒரு விளக்கம். ஆண்ட்ராய்டு டிவியில் யாருடைய பேர் வேணாலும் நீங்கள் போட்டுக்க முடியும். சரிங்களா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் டிவி அப்படின்னா இங்கே வந்து சோனின்னு போட்டுக்கலாம், சாம்சங்னு போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஆண்ட்ராய்டில் மட்டும்தான் போட முடியும். மக்களே, வெப்ஓஎஸ், எல்ஜியோடைய வெப்ஓஎஸில் டிவி ஆன் பண்ணனா அவங்க லோகோவை இதுவரைக்கும் போடவே முடியல. அதனால தான் அவங்க இவ்வளோ காண்டாகிறாங்க. அப்படி போட்டுட்டா உண்மையாலுமே வந்து அவங்க வந்து கம்பெனி கூட டைப் வச்சிருக்காங்க. நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக இதுதான் மெயின் மேட்ரு. எனக்கும் வந்து இது புரியாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. யார் வேணாலும் அவங்களோட பேரை வர வைக்கலாம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அது வந்து ஆண்ட்ராய்டு டிவியில் யார் வேணாலும் அவங்களோட பேரை வர வைக்கலாம். வெப் ஓஎஸ்ன்றது எல்ஜி கம்பெனியோட ஒரு சொந்த வெப் ஓஎஸ். அதில் அண்ணன் டைப் வச்சுருக்கனால தான் So, இவங்களுக்கு வந்து அந்த பேர் வந்து வருது இல்லைங்க என்னன்னா நம்ம வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிர முடியாது சரி நான் வந்து இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள பேர் வர மாதிரி டூப்ளிகேட் கொண்டு வந்துருவாங்க இவ்வளவு தூரம் செஞ்ச நம்ம மக்கள் செய்யாம இல்ல பட் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வர முடியல அதனால தான் i+ மேல அவ்ளோ காண்டல் இருக்காங்க இந்த YouTube போட்டவனே மக்கள் இன்னும் காண்டாயிருவாங்க சரி ஓகே இப்போ வந்து எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னனால நான் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் ஏனா நான் 1 வீக்கா நான் வந்து தூங்கல இன்னும் உங்களோட 2 வீடியோ நான் பெண்டிங்ல வச்சிருக்கேன் எனக்கு வந்து பயமாயி போச்சு ஏனா இப்போ i+ எல்லா வீடியோ நான் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சீங்களா சென்னை குடிசை சென்னையில வர வீடியோ எடுக்கணும் நான் அதனால ஒரு பயத்துல இருக்கும்போது இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்றேன் இப்போ எல்லா கேள்வியும் நான் கேட்டுட்டேன் ஆனா நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கல அதாவது சோனி ஸ்டிக்கரை ஒட்டி விக்கறாங்க எந்த ஸ்டிக்கரை ஒட்டினாலும் வந்து அப்படியே வந்து அந்த ஒரிஜினலாவே மாத்தி என்னால விக்க முடியும்னு சொல்றீங்கல அது கொஞ்சம் அவேர்னஸ் மாதிரி நம்ம சேனலுக்கு காமிச்சு ஏற்கனவே போட்டுருக்கேன் இருந்தாலும் பிரைன் மாஸ்ல போடும்போது இன்னும் நிறைய மக்கள் பாப்பாங்க என்னைய டூப்ளிகேட் வந்து LG டிவி வந்து வெப் வாய்ஸ் ஜாயின் பண்ணல i+ பண்ணல நிறைய பேர் வந்து உங்களை மிரட்டனாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் மக்களே இங்க பாருங்க இந்த பாக்ஸ் வந்து டெல்லியில இருந்து வாங்குறாங்க இது அப்படியே பாருங்க இது அத்தனையுமே வந்து டெல்லி இது வந்து வெப் ஓஎஸோட டூப்ளிகேட் பாக்ஸ் இங்க பாருங்க இந்த பாக்ஸ் என்ன கலர்ல இருக்கு இங்க பாருங்க இந்த பாக்ஸ் என்ன கலர் இருக்கு இது எல்லாமே டூப்ளிகேட் பாக்ஸ் இந்த பாக்ஸ்ல டெல்லியில இருந்து வாங்கி இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பாக்ஸ் பாருங்க அப்படியே காமிங் பாய் அப்பதான் என்னை பத்தி சொன்னவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்கும் இந்த பாக்ஸ் எல்லாமே டெல்லியில இருந்து விலை குறைவா வாங்கிட்டு வந்து இங்க பாருங்க டெல்லியில இருந்து விலை குறைவா வாங்கிட்டு வந்து டூப்ளிகேட் எப்படி போடுறாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி டிவியில் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் வாங்காதீங்க நம்பாதீங்க அத்தனையுமே ஃப்ராடுன்னு சொல்ல போறதுக்கு தான் இந்த வீடியோ இப்போ பாருங்க நீங்க இந்த பாக்ஸை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாக்ஸ்ல எப்படி வந்து டூப்ளிகேட் வந்து ஒட்டுறாங்க செய்யறாங்க நீங்க பாருங்க இங்க இது வந்து சோனியோடைய ₹1 ஸ்டிக்கர் இங்க பாருங்க SONY ஓகே இதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நானே டெல்லியில வாங்கி ஏமாந்து போய் மக்களுக்கு வித்திருக்கேன் எல்லாத்தையுமே திருப்பி வாங்கியிருக்கேன் மக்களே இது ஒரு அவேர்னஸ் வீடியோ நல்லா பாருங்க இந்த இடத்துல வந்து நீங்க ஸ்டிக்கரை ஒட்டிட்டீங்கன்னா ஒரு டேட்டோ பாருங்க தண்ணி எடுத்து இப்போ ஊற்றணும் அவசரத்தில் பாய் வந்து பறக்கிறாரு அதனால வந்து அவசரத்தில் வந்து டேட்டோ ஓட்டுறேன் இங்கே பாருங்க இது அப்படியே ஊறணும் கொஞ்சம் நேரம் ஊறுனா தான் உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நிற்கும் சோனின் வந்துச்சா பாய் பாருங்க சோனின் தெரியுதுங்களா இது அப்படியே வந்து ஊறினதுக்கப்புறம் அப்படியே எடுக்கும்போது இது அவசரத்தில் செய்கிறேன் பாய் பாருங்கள் எப்படிப்பா பாருங்க இந்த பாக்ஸ் பாருங்கள் எல்லா டெல்லிக்காரங்களும் இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு இடத்த விட்டுருவாங்க நேம் ஒட்டுறக்காக இந்த நேம் ஒட்டிட்டால் நீங்கள் சோனி சாம்சங் LG தோஷிபா என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்க இது எடுக்கும்போது பாருங்க பாய் எப்படி வருது பாரு பாய் கம்பெனி விட சூப்பரா வந்துருச்சு மக்களே இது ஒரு அவேர்னஸ் வீடியோ பாத்துக்கங்க இது வந்து சோனி டிவி ஓகேங்களா 3 வருஷம் வாரண்டின்னு கொடுப்பான் நான் ஒரே விஷயத்த சொல்றேன் நீ எந்த ஷோரூம்லாம் போங்க நல்ல ஷோரூமுக்கு போங்க பேஸ்மெண்ட் இருக்கான்னு பாருங்க இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு சோனி சாம்சங் போட்டு விற்கிறது நம்பாதீங்க நம்பர் 1 நம்பர் 2 இந்த டிவியில வந்து ஒரிஜினல் கம்பெனிக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி எல் பட்டின்னு சொல்லுவாங்க நல்லா பாருங்க இது வந்து எல் பட்டி இது என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க இதை வாங்கி இப்படி ஒட்டிடுவாங்க சரிங்களா இதை பார்த்துட்டு மக்கள் வாங்கிடுவாங்க இது சோனிமா இருக்குங்களா அடுத்தது இங்கே பாருங்க சோனியோட ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்காக வச்சிருக்கேன் இங்கே பாருங்க இது வந்து சோனியோட ஸ்டிக்கர் பாருங்க பாய் இங்கே பாருங்க தெரியுதுங்களா இந்த ஸ்டிக்கர் எடுத்து நான் வந்து i+ பக்கத்தில் ஒட்டுறேன் பாருங்க பாருங்க இது i+ங்களா இதே மாதிரி இங்கே i+ பக்கத்தில் ஒட்டினா சோனி ஆயிடுச்சுங்களா ஓகே தம்பிங்க வாப்பா இதை புடி சோனியோட இது அடுத்தது இன்னும் இருக்குங்க சீக்கிரம் வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்கோடு இது வேற இதுவும் ஓட்டிடுவாங்களா இது பாருங்க இங்கே பாருயா இது எல்லாமே வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய வந்து போலி வந்து நிறைய வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்போ யாரை தாங்க நம்புறது தலைவரே நீங்க 10,000 ரூபாய் டிவி 6,000 ரூபாய்க்கு கூவி வித்துட்டு இருக்கிறான் ஒரே டிவியை 3 பிராண்ட்ல விற்கிறான் வாரண்டியே இருக்காது பேக் சப்போர்ட்டே இருக்காது ஃபேக்டரியே இருக்காது ஆனா அவனுடைய ஃபேக்டரின்னு சொல்லி போட்டு யூடியூப் போடுறான் சார் என்ன பேக்லைட் வோல்டேஜ் தெரியாதவங்களாம் இன்னைக்கு யூடியூப்ல வந்து வேற மாதிரி சொல்லி மக்களையும் டீலரை ஏமாத்துறாங்க பாருங்க பாய் இந்த இடத்துல கேப் இருக்கு இங்க ஒட்டிட்டா இது சோனி ஆயிரும் சோனி டி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு டிவி ஆன் பண்ணா சோனின்னு வந்துடும் சரிங்களா அது என்கிட்ட இல்லை அது 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போச்சு சரிங்களா இந்த மாதிரி எல்லாம் மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மக்களே இப்போ நான் ஒன்று கேட்குறேன் சொல்லுங்க நீங்க இவ்வளோ ஸ்டிக்கர் இருக்கும்போது நீங்க இதே வந்து பிசினஸ் பண்ணலாம் ஆனா நீங்க அதை பண்ணாம சொந்தமா ஒரு கம்பெனி நீங்களே ஆரம்பிச்சு அதுக்கு பேரு நீங்களே வச்சு நீங்க வந்து வித்துக்கிட்டு கண்டிப்பா பாய் நான் அதை தான் சொல்றேன். யாரு வேணாலும் டிவி வியாபாரம் பண்ணுங்க, உங்க பிராண்ட்ல நல்ல தரமான குவாலிட்டியா நீங்க பண்ணுங்க, மக்களை ஏமாத்தாதீங்க, பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களை நம்பி ஏமாறாதீங்க. முழுக்க முழுக்க I+ வந்து என்னெல்லாம் அடிபட்டுச்சோ அதையே மட்டும்தான் இந்த யூடியூப்ல உங்களுக்கு சொல்றேன். அத்தனையுமே டெல்லியிலிருந்து குடிசை தொழில் மாதிரி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிவி வந்து 5000 6000ங்கிறாங்க. முந்தா 5ஆம் தேதி இந்த மாதம், இது ஏப்ரல் மாதமா பாய், ஏப்ரல் 5ஆம் தேதி தினமலர் பேப்பரில் பாருங்கள், ஸ்பீக்கரு டிவியில் கனெக்ட் பண்ணி டெல்லி டிவி வெடிச்சு 2 பேர் செத்து போயிட்டான். டூப்ளிகேட் டிவி வாங்கி இந்த மாதிரி வந்து காமிச்ச பாக்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள், வாங்கி அவங்க நேமை போட்டு விற்று 2 பேர் இறந்துட்டாங்க. டேட்டு வந்து 5ஆம் தேதி. நீங்கள் நியூஸ் பேப்பரை பாருங்கள். அதனால் நீங்கள் வந்து ஏமாறாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுற மக்களே. இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் என்னை வந்து திட்டுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க, பாயவே வந்து மிரட்டுறாங்களாமா. என்னெல்லாம் ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா, நான் வந்து மக்களுக்காகவும் என்னுடைய டீலருக்காகவும் நான் வந்து நேர்மையாக உழைச்சிட்டு இருக்கிறேன். யாருக்கெல்லாம் எந்தெந்த ஊர்லெல்லாம் டீலர்ஷிப் வேணும்னு சொன்னீங்கன்னா நேராக எங்கள் ஃபேக்ட்ரிக்கு வாங்க. 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி I+ல உங்களுக்கு நல்லா கொடுக்க முடியும். இப்போ நம்ம வெப்ஓஎஸ் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறோம், வாங்க உள்ளே போகலாம். இதெல்லாம் எடுத்துருப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. I+ஓடது I+ல வந்து 24 இன்ச்சுங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு தலைவர். இந்த ஆண்ட்ராய்டில் தான் கூவி கூவி எல்லா பேரும் போட்டுக்கலாம்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. ஆட முட்டா பசங்களா, ஆண்ட்ராய்டில் யாரோட பேர் வேணாலும் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆண்ட்ராய்டு தான். இங்கே பாருங்கள், அத்தனையுமே ஆண்ட்ராய்டு தான். ஆனால் இது வந்து வெப்ஓஎஸ். வெப்ஓஎஸில் தான் வந்து அவங்கவுங்க நேம் வரணும். அது கம்பெனிக்காரங்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அது எப்படிங்கிறது வந்து வெப்ஓஎஸ் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து I+ன்னு உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ ஆன் பண்ண போகிறோம். I+ powered by வெப்ஓஎஸ்ன்னு வருது. இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் மக்களே ஒரிஜினல் வெப்ஓஎஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 50 இன்ச்சு 55 இன்ச்சு 86 இன்ச்சு இதெல்லாம் எவ்வளோ பெரிய டிவி நீங்களே பாருங்கள். பெரிய டிவி இது வந்து 3 லட்ச ரூபா உங்களுக்கு வரும். நீங்கள் போய் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா 3 lakhs rupees வரும். I+ஸை பொறுத்தளவுக்கு 3 இயர்ஸ் கேரண்டி. நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, 2 டேஸில் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருவோம். நாங்கள் சர்வீஸுக்கு சார்ஜ் வாங்குறதில்ல, ஸ்பேர்ஸுக்கு சார்ஜ் வாங்குறதில்ல. எங்களுக்கு டீலர் நிறைய இருக்காங்க. ஈரோடு, சேலம், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, சென்னை, இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குது. அடுத்த வாரத்தில் சென்னை தாம்பரம் பாடியில் வேறு அளவுக்கு வந்து I+ ஷோரூம் 1000 square feetல ஓப்பன் பண்ண போகிறோம். இதுதான் I+ஓட வளர்ச்சி. யார் என்ன வேணாலும் சொல்லலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை. I+ன்னா 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி எங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறவங்க யாராக இருந்தாலும் சரி, டைரெக்டாக ஒரு டிவி வேணுனாலும் எங்கள் கம்பெனிக்கு வாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் 5 டிவி எடுங்க, 10 டிவி எடுங்க, அப்போ தான் உங்கள் நேம் போட்டு கொடுப்பேங்கிறது இல்லை. ஒரு டிவி எடுத்தாலே என்னால் உங்கள் பேர் போட்டு கொடுக்க முடியும் ஆண்ட்ராய்டில். சரிங்களா? உங்கள் பேர் இல்லைங்க, உங்களுடைய அப்பா அம்மா ஃபோட்டோ, உங்கள் குழந்தைய ஃபோட்டோ, நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், இது வந்து ஆண்ட்ராய்டு. சரிங்களா? இந்த ஆண்ட்ராய்டு டிவியில் நீங்கள் எந்த மாதிரி ஸ்க்ரீன் சேவர் பின்னாடி வேணாலும் வைக்க முடியும். 5 டிவி எடுத்தால் இல்லைங்க, ஒரு டிவி எடுத்தால் கூட உங்கள் பேரை என்னால் இங்கே கொண்டு வர முடியும் மக்களே. அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் போலியான கம்பெனிகள் நிறைய உள்ளே வந்துருச்சு. டிவியில் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணோன்னே டிவி வெடித்து 2 பேர் செத்து போயிட்டாங்க சென்னையில். 5ஆம் தேதி பேப்பரை தயவு செய்து படிங்க. 1000 ரூபா 2000 ரூபாயை நம்பி ஏமாறாதீங்க. மீண்டும் சொல்கிறேன், போலியான பாக்ஸை நம்பாதீங்க. ஒரு கம்பெனினா என்ன, அவங்கவுங்க பிராண்டில் வெளியில் கொண்டு வரணும். பிராண்டே இல்லாமல் என்னுடைய ஃபேக்ட்ரி என்னுடைய கம்பெனின்னு சொல்கிறாங்க. I+ எப்போவுமே அப்படி கிடையாது. யாருக்கும் பணிந்து போகக்கூடிய கம்பெனி எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்ககிட்ட குவாலிட்டி, ப்ரைஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். தேவைப்படுறவங்க கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு நேர் பேக் சைடு எங்களுடைய ஃபேக்ட்ரிக்கு போர்டு இருக்குங்க. எங்கள் ஃபேக்ட்ரியில் நீங்கள் உள்ளே வந்து பார்க்கலாங்க. எனக்கு இதெல்லாம் சொல்லும் போது சிரிப்பாக இருக்கும். ஏன்னா வியாபாரம் இல்லை. இன்றைக்கி நிறைய டிவிக்காரங்க இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க. நிறைய டிவி இந்த 3 மாதத்தில் மட்டும் ஏகப்பட்ட டிவி விற்கிறவங்க காணாமல் போயிட்டாங்க. தயவு செய்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டோட பேஸ்மெண்ட்டை என்னன்னு பார்த்துட்டு வாங்குங்க மக்களே. இன்றைக்கி மார்க்கெட்டில் சோனி, சாம்சங், எல்ஜி இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டட் இருக்குது. அந்த பிராண்டோட சேர்த்து I+ 4ஆவது இடத்துல இருக்குது. சோனி, சாம்சங், எல்ஜி, I+ 4ஆவது இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம். போக்குல இந்த வருஷத்துக்குள்ள மூணாவது இடத்துக்கு வரதுக்கு நாங்க பிரைஸும் குவாலிட்டியும் கம்பல்சரி டீலருக்கு கஸ்டமருக்கு கண்டிப்பா கொடுப்போம்ங்கற ஆணித்தரமான உண்மையை சொல்றேன். வெப் ஓஎஸ் அப்படினா LG ஓடது தான் i+ ஓடது தான்ங்கறத இந்த YouTubeல ஆணித்தரமா சொல்றேன். மக்களே 5ஆம் தேதி நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. தரக்குறைவான ஏதோ ஒரு பிராண்ட் டிவி மக்கள் வாங்கி ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ண போய் 2 பேர் இறந்துட்டாங்க அண்ணன் தம்பிங்க. அதனால இந்த கம்பெனி i+க்கு நான் தான் ஓனர். எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. ஏன் தெரியுங்களா? குவாலிட்டி அப்படிங்கறத நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 3 வருஷம் கேரண்டி கொடுக்கிறோம். தரமான பிரைஸ் கொடுக்கிறோம். உங்களுக்கு எந்தெந்த ஊருக்கு டிவி வேணாலும் உடையாம நாங்க அனுப்பிச்சு விடுறோம். ஒரு சில ஊர்ல டீலர்ஷிப் இல்லைனா அங்கேயும் நாங்க டீலர்ஷிப் கொடுக்கிறோம். யாருக்கா தேவைப்பட்டா வாங்க. எந்தெந்த ஊருக்கு டீலர் வேணாலும் நாங்க கம்பல்சரி தரோம். i+ நம்புங்க. மற்ற டிவியில நான் வாங்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்க முதல்ல போய் பாருங்க பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு. இன்னைக்கு ஒரு 100 டிவி 200 டிவி எடுத்து வச்சுட்டு நல்லா பாருங்க மக்களே. நான் இந்த வீடியோ உங்களுக்கு சும்மா சொல்றேன் பாருங்க. இப்படி 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 தட்டுவாங்க. இதுல காக்கா விழுப்பு வந்த மாதிரி. டிவி நம்ம எதுக்கு வாங்குறோம்? கீழே போட்டு உடைக்கிறதுக்கு வாங்குறோமா? இல்ல. டிவி டச்சு டிவி வாங்கவே கூடாதுன்னு சொல்லுவேன். டிவிங்கிறது ஒரு 10 அடி 5 அடி உட்கார்ந்து பார்க்கறது தான் டிவி. டச்சு டிவிங்கிறது ஒரு டுபாக்கூர். சரிங்களா? அதெல்லாம் ப்ராப்ளம் ஆச்சுன்னா தூக்கி குப்பையில் தான் போடணும். ரிப்பேரே பண்ண முடியாது. அதனால் நல்ல தரமான டிவி வாங்குங்க. இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டை நல்லபடியாக கொண்டாடுங்க. ரம்ஜான் வாழ்த்துக்கள் பாய். உங்களுக்கு நன்றி, வணக்கம்.